எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரிலேஷன்ஷிப் வித் ஏரிஸ் உமன், அதாவது மேஷ ராசியில் பிறந்த பெண்களுடைய உறவு நிலை, அதாவது ஒரு பெண்ணை வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து செய்யலை அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு பெண்ணை வந்து புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அழகாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுவும் உங்களுக்கானவர்களை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதில் ஆஸ்ட்ராலஜிக்கல் வியூவில் வந்து மேஷ ராசியில் பிறந்த பெண்களுடைய அந்த குணாதிசயம், அவங்களுடைய அந்த உறவு நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறீங்க, அவங்க வந்து மேஷ ராசியாக இருந்தால் அவங்கள வந்து புரிந்து கொள்வதற்கு இந்த காணொலி அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறீங்க, அவங்க வந்து மேஷ ராசி அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து மேஷ ராசி அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசி பெண்ணை விரும்புகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், அவங்க கிட்டேருந்து அதே மாதிரி லவ் அப்படிங்கிறத வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், உடனே வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிச்சும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது அதற்காக நீங்கள் சில வேலைகள் வந்து செய்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிச்சும் சற்று அதிகமாகவே இருக்குது. அவங்களுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு செயல்களை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மேஷராசி பெண்ணை வந்து விரும்ப வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஹெட் வெயிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் வைட்டட் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அது வந்து மேஷ ராசி அப்படிங்கிறது முதன்மையான ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவர்களை வந்து நீங்கள் விரும்பணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அவங்களுடைய அட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், எந்த இடத்துலையுமே உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் திணிக்கவே கூடாது. நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் திணிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை தான் கொடுக்கும். அதே போல் அவங்கள வந்து நீங்கள் சுதந்திரமாக விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எப்பொழுதுமே மேஷராசி பெண்ணை சுதந்திரமாக, அதாவது அவர்களுடைய போக்கில் வந்து அவர்களை விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எப்போ நீங்கள் தேவைப்படுறீங்களோ, அவர்களுக்கு எப்போ வந்து உங்களுடைய ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுதோ அப்பொழுது தான் நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்களே தவிர, எப்பொழுதுமே நீங்கள் வந்து அவர் அட்வைஸ் பண்ணணும் இல்லை உதவி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விரும்பாத ஒரு நபர் அப்படிங்கிறதே சொல்ல முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மூட் அவுட்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்தாலும், எவ்வளோ ஒரு வஸ்டான சுச்சுவேஷனாக நீங்கள் இருந்தாலும், உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மூடுக்கு வந்து கொண்டு வரக்கூடிய உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெட் வைட்டட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் வைட்டட் தான், ஆனால் வந்து குட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எப்பொழுதுமே எல்லோருக்குமே விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறத விட தன்னை நம்பியவர்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவங்க வந்து ஒருத்தரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க, அவங்களோட ஃபுல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த விரும்பின நபர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் யாரையுமே ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். மேஷ ராசியில் வந்து மூன்று நட்சத்திரம் இருக்குது. அதில் உங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது முதன்மையான நட்சத்திரம். அவங்கக்கிட்ட நீங்கள் லாயல்ட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் லாயல்ட்டி அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் லாயலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களோட உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற சொல்லலாம். நீங்கள் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வந்து நீங்கள் வந்து எப்பொழுதுமே அவங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதே வந்து கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால், கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவங்களோட கரியர் பார்ட்டில் உங்களுடைய பங்களிப்பு அப்படி விஷயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் இந்த ராசிக்கார பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அவங்களோட வேலையில் ரொம்ப கவனமாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வந்து இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறது அம்மாவாக இருந்தாலும் இல்லை மனைவியாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க குடும்பத்திற்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டே ரெண்டு ரோலுக்கு மட்டும்தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எல்லாமாகவும் தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் இருக்கும். புரியறதுங்களா? இப்போ வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப மாடர்னாக ஒரு இடத்துக்கு போக போகிறீங்கன்னா உங்கள் கூட மாடர்னாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் அந்த மேஷராசி பெண்ணுக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவங்களோட ப்ரைவசி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து தலையிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அதிகமாகவே விரும்புவாங்க.
அதே போல் அவங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. மேஷராசி பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவங்கள போல் வெறுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உமிழ்ந்து தள்ளுவாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அந்த வெறுப்பு அப்படிங்கிறது உமிழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் மேஷ ராசி அப்படிங்கிறது ரொம்ப விசுவாசமான ராசி அப்படிங்கிறத சொன்னால், மேஷ ராசி அப்படிங்கிற முதன்மையான ராசி அப்படிங்கிறத சொன்னால் உங்களுடைய பார்ட்னர், அதாவது இப்போ மேஷராசி பெண் இருக்காங்கன்னு நினச்சிக்கங்களேன், அவங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவதற்குண்டான எல்லா முயற்சியும் வந்து இந்த மேஷராசி பெண் அப்படி செய்வாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் இவங்க கணவர், அதாவது மேஷராசி பெண்ணுடைய கணவர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலுமே சரி, அதாவது குடும்பத்திற்கு வந்து அவரால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாலும் கூட அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதவர்கள்னு சொல்ல முடியும். அதே போல் தன்னுடைய முழுவதுமான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த மேஷராசி பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ மேஷராசி பெண் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில், ஒரு நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க கணவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்கள வந்து சரியாக மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த மேஷராசி பெண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த மேஷராசி பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரியர் ஓரியன்டான ஒரு பர்சனாகவே இருப்பாங்க. கரியரில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத தானாக எடுத்துக்கொண்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத சரியாக செய்யணும், தன்னோட கடமையை முழுவதுமாகவே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மேஷராசி பெண் அப்படிங்கிறது இருந்தாலே அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா இருந்து செய்யக்கூடிய எல்லா செயலையும் அந்த மேஷராசி பெண் அப்படி செய்வாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். அதுலேயும் வந்து குறிப்பாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த பெண் அப்படி பிறந்திருந்தால் அந்த குடும்பத்தை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்குன்னு வாய்ப்பு அப்படின்னு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பரணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்னா கட்டாயம் உங்களை அடுத்த லெவலுக்கு, அதாவது உங்களை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு இடத்துக்கு வந்து உங்களை ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி அவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது உங்களோட பொருந்தி வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பொருந்தி வந்துடுது அப்படின்னா கட்டாயம் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஆனால் அவங்களுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவங்களோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அதாவது உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த விதத்துலையாவது அவர்களை வந்து சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ மேஷராசி பெண்ணை வந்து நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷோ பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் அந்த பர்சன் அப்படிங்கிறது எவ்வளோ லாயலாக இருக்காங்களோ அதே மாதிரி தன்னோட பார்ட்னர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த பெண்ணுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் அவர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய வட்டமாகவே இருக்கும், அந்த குறுகிய வட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். புதுசாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், புதுசாக வந்து நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே போல் வந்து பார்த்தோன்னா கணவன்கிட்டையும் அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்ணை வந்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அட்வென்ச்சர் அப்படின்னு அதிகமாகவே விரும்பக்கூடியவர்கள் மேஷராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ரொட்டீனாக ஒரு ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ரொட்டீனாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கூட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து ரொம்ப புதுமையை வந்து விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த புதுமையான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.